ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய பேர் நம்ம வந்து ஸ்ரீமேரு ஸ்ரீயந்திரத்தை பற்றி சொல்லியிருந்தோம், வீட்டில் வாங்கி வச்சிருப்பேன், ஒரு வேளை இன்னும் நான் வாங்கி வைக்கலை அப்படின்னு சொல்கிறவா முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், சுவாமி படத்துக்கிட்ட ஒரு மஞ்சள் கயிறு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளை கயிறில் மஞ்சளை லேசாக தடவிக்கோங்க. அதை போட்டுட்டு இந்த இடத்துல ரத்த சந்தனம், அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் இந்த மூணையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த பொடிகளை கலந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அர்ச்சனையாக எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அதாவது வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுறதுக்கும், வாழ்க்கையில் வந்து முயற்சிகள் பண்ணி எனக்கு நிறையா தோல்வி இருக்குது, இப்போ நான் போகக்கூடிய காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆனால் நச்சுன்றிருக்கோ, இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக ஸ்ரீயந்திரம் வச்சுருந்தாலும் ஸ்ரீயந்திரம், ஸ்ரீசக்கரம் வச்சுருந்தாலும் ஸ்ரீசக்கரம், வா அது வாங்கலை அப்படின்னா வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி சுவாமி படம் வச்சுருந்தாலும் படத்துக்கு பாதத்தில் ரத்த சந்தனம் குங்குமம் மஞ்சள் மூணையும் சேர்ந்து கலந்து அது ஒரு கயரில் வெள்ள நூலில் வந்து பார்த்துக்கலாம், மஞ்சளை தடைக்கலாம். அப்படிலாம் நான் போட்டிருக்கிற மாதிரி மஞ்சள் கயிறு, இந்த மஞ்சள் கயிறு வந்து சுவாமிக்கு வச்ச கயிறு மாதிரி ஒன்று எடுத்து வச்சுட்டு அந்த எந்திரம் இருந்ததுனா எந்திரத்தை மேலே போட்டுருங்க. அப்படிலாம் சுவாமி படத்துக்கு பாதத்தில் ஒரு வெத்தலை வச்சு வெத்தலை மேலே போட்டுருங்க. நான் சொல்கிற அர்ச்சனைகளே பண்ணிக்கோங்க. ஓம் திரிபுர சுந்தர் ஏ நமக, ஓம் ஜெகத் புவே நமக, ஓம் சர்வாக்கர்ஷன் ஏ நமக, ஓம் திரிபுர சுந்தர் ஏ நமக, ஓம் ஜெகத் புவே நமக, ஓம் சர்வாக்கர்ஷன் ஏ நமக, இப்படி சொல்லி சுவாமிக்கு விடாது சொல்லுங்கோ. 108 தடவை இந்த மூன்று மந்திரத்தை நீங்கள் 108 தடவை டெய்லி ஜெபிச்சுன்னு வந்து 108 நாள் சரியாக ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் டெய்லி தூபம் நைவேத்தியம் கல்கண்டம் இதை ஒன்று நைவேத்தியம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிவிட்டு 108வது நாள் பார்த்துட்டேன்னா அந்த கயிறை எடுத்து அழகாக நம்மளுடைய கையில் கட்டிக்கலாம். கட்டிக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், இது போகிற காரியங்கள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அந்த குங்குமத்தை நான் வச்சுருக்கிற மாதிரி நெற்றியில் வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய ஆகர்ஷணமும் பெரிய மாற்றமும் கிடைக்கும், உங்களுக்குள்ள பெரிய வித்தியாசங்கள் தெரியும். இன்றைய தினத்தில் திரிபுர சுந்தரி ஜபம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு கையில் கட்டுறதுக்குண்டான விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். வரக்கூடிய 23ஆம் தேதி பௌர்ணமி அன்றைக்கு மகாச்சண்டி பாராயணம், உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள மகாலட்சுமி அஷ்டலட்சுமி பாராயணமும் நடக்கிறது. 739-739-489-29 தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.